எக்ஸ் கொடுத்திருக்கு, கனம் ஒய் கொடுத்திருக்கு. இது கீழ்தடவை சார்பாகுமா என காண்க, மேலும் எத்தகைய சார்பு என காண்க. இப்ப முதல்ல ஆர் ஒன்ல ஒய் சமம் எக்ஸ் பிளஸ் ரெண்டு. எக்ஸுடைய மதிப்பு என்ன? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கு? ஒன்று. ஒய் சமம் ஒன்னு பிளஸ் ரெண்டு மூணு. எத்தனுடைய மதிப்பு ஒன்னு அப்படின்னா ஒய்னுடைய மதிப்பு மூணு. இந்த ஒய் என்ன இருக்கு? மூணு. அடுத்தது இப்ப ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், நெக்ஸ்ட் வர வேண்டியது ரெண்டு. சோ எத்தனுடைய மதிப்பு இரண்டு எனில் ஒய் சமம் எக்ஸ் பிளஸ் ரெண்டு. ஒன்று
காரணத்தாக அல்ல. ஏன்னா ஒன்றுக்கு மேலே தேவைப்பட்ட உறுப்புகளுக்கு ஒரே நிலநிர்வை கொள்வது. அடுத்தது பி நாட் ஈக்குவல் டு எஃப் இன் விகிதம். வீதம் அப்படிங்கிறது இந்த ஏழமாக போறதுல வீதம். சோ பியும் இந்த வீதமும் சமமாக இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா ஆர்பு என்பது மேல் சார்பு அல்ல. ஆர்பு என்பது மேல் சார்பு அல்ல. எப்ப மேல் சார்பு அப்படின்னா இந்த பியும் எஃப்இன் வீட்டகமும் சமமாக இருந்தால் மட்டும்தான் இதை நம்ம மேல் சார்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த மாதிரி சமமா இல்லாதார்பு அல்ல. ஒன்று கொண்டாட சார்பும் அல்ல, மேல் சார்பும் அல்ல. அடுத்து அஞ்சு ஒய் எழுத்துக்கு அஞ்சு ஏழு ஒன்பது. இப்ப இந்த இடத்துல ஆர்ப்பு சார்பாகுமா அப்படின்னு பார்க்கணும். ஒன்று நிலவுது ஒன்று, அடுத்தது ஒன்று நிலவுது மூணு. இந்த இடத்துல நீ சார்பு பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா ஒன்று என்ற ஒன்று எண்ணிற்கு எத்தனை நிலவுகள் உள்ளது? ஒன்று மற்றும் மூணு, ரெண்டு நிலவுகள் இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது, ஒரே ஒரு நிலவு மட்டும்தான் இருக்கு. அப்ப இரண்டு நிலநுட்பங்கள் வந்தால் எப்ப என்பது சார்பு அல்ல. எப்ப என்பது எப்ப சார்பாகும்னா ஒரே ஒரு நிலநுட்பம் மட்டும்தான். ஒன்றுக்கு மேற்பட்டு வந்தால் அது சார்பு அல்ல. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன வேணும்? ஆத்ரி சார்பு அல்ல அப்படின்னு இப்ப இந்த இடத்துல நினைக்கிறீங்கன்னா ஆத்ரி சார்பே அல்ல. இந்த இடத்துல ஏன் அப்படின்னா ஒன்று என்ற எச்சில் ஒன்று என்ற எண் உறுப்பிற்கு வயில் இரண்டு நிலநுறுப்புகள் உள்ளது. அப்படி இருக்கக்கூடாது. ஆத்ரி சார்பு அல்ல. ஒன்றுக்கும் மேற்பட்ட நிகழ்வுகள் உள்ளதா ஆத்ரி என்பது சார்பு அல்ல. அடுத்தது நான்காவது கணக்கு ஆர்போ சார்பா அப்படின்னு பார்க்கணும். சார்பான்னு பார்க்கறது நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த ரவுண்ட் போட்டுங்க. டைரக்டாவும் கண்டுபிடிக்கலாம், இது போட்டீங்களா கொஞ்சம் ஈஸியா இருக்கு. எக்ஸ்ல என்னன்னு இருக்கு? ஒன்று சார்பு. ஏன்னா எட்டுங்கிற எல்லா
உறுப்புகளுக்குமே வயிற நிகழ்வு உள்ளது. அப்புறம் இது ஒன்று கொண்டான் சார்பா, ஒவ்வொன்றுமே தனித்தனியா தான் போகுது. அப்ப இது என்ன சார்பு? ஆர்வம் ஒன்று கொண்டான சார்பு, ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. காரணம் நீ அங்கேயும் முதலே எழுதிக்கிற, திரும்பவும் நம்ம எழுதணும். ஏற்கனவே ஒன்று கொண்டான சார்புக்கு காரணம். அடுத்தது மேல் சார்பு பி எதற்கு சமமாக உள்ளது? வீட்டகத்துக்கு சமமாக உள்ளது. வீட்டகம் வீட்டகம் எல்லாத்துக்குமே ஏற மறுப்பு. வயிறு இருக்கா ஏற மறுப்பு போகணும் சார், எல்லாத்துக்குமே ஏற மறுப்பு. அப்ப இந்த மாதிரி பியும் எஃபின் வீட்டகம் இது இது இதனுடைய முன்புறு. இது வயிறு இருக்கிற அனைத்து உறுப்புகளுக்குமே எஃப்ல முன்புறு உள்ளது. அந்த மாதிரி இருக்கிறப்போ வீட்டகமும் வியும் சமமாக இருக்கிறது. அப்ப நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஆசிரிய மேல் சார்பு. என்ன சார்பு சொன்னா? மேல் சார்பு. இந்த இதை மட்டும் நல்லா போடுவோம். பிங்கிறது எப்பயும் வீட்டகம், எனவே ஆர்போர் என்பது மேல் சார்பு ஆகும். இந்த மாதிரி ஒன்று பண்ணான சார்பு, மேல் சார்பு, ரெண்டு கட்டத்திலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணா இதை இருபுற சார்புன்னு சொல்லுவோம். ஆர்போர் என்ன நேற்று கூட பார்த்தோம், இருபுற சார்பு அப்படின்னா ஒன்று பண்ணான சார்பாகவும் இருக்கணும், மேல் சார்பாகவும் இருக்கணும். அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? இருபுற சார்பு அப்படின்னு சொல்லி.